இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காய்ச்சல், தலைபாரம், மூக்கடைப்பு, சளி இந்த மாதிரி பாதிப்புல இருந்து விடுபடுறதுக்கு நம்ம ஒரு மருந்து செய்ய போறோம். அதை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு காய்ச்சல் வந்தது அப்படின்னா கூடவே வந்துட்டு தலைபாரம், மூக்கடைப்பு, சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காய்ச்சலை உண்டாக்குற கிருமிகள் தான். அந்த வைரஸ் கிருமிகளை அழிக்கிறதுக்கும் அந்த காய்ச்சல், தலைபாரம், மூக்கடைப்பு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கான மருந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, வேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துக்கோங்க. இந்த வேப்பிலை வந்து மிக சிறந்த கிருமி நாசினி. நம்மளுக்கு சரும பாதிப்புகளை சரி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஏதாவது கிருமி தொற்று ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த வேப்பிலை அதிக அளவில் பயன்படுது. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடாய் வந்து லேசாக சூடானோடனே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வேறு எதுவும் எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறுமனை இந்த வேப்பிலையை இந்த கடாயில் போட்டு இந்த மாதிரி நல்லா சூடாக்கி வறுத்தெடுக்கிற மாதிரி எடுக்கணும். நல்லா இந்த வேப்பிலை வந்து நல்லா சூடாகி ஒரு மாதிரி மொறு மொறுன்னு ஆகும், அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு நம்ம வறுக்கணும். இந்த வேப்பிலையில் நல்லா சூடு ஏறணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். இதை வந்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே செய்யுங்க. இந்த வேப்பிலையில் நல்லா சூடு ஏறினா மட்டும் போதும் உங்களுக்கு, இது நல்லா வறுபடும் போது நல்லா வேப்பிலை வாசம் வந்து நல்லா வரும். நல்லா சூடாகிடுச்சு, இதை கருக விட வேணாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் துணியில் இந்த வேப்பிலை எடுத்து நல்லா வந்துட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு அந்த மூட்டையை தலையின மாதிரி நீங்கள் தலையில் வச்சுட்டு படுங்க. அப்படி வந்துட்டு அந்த மாதிரியும் வைக்கலாம். உங்களுக்கு தலையில் நெத்தியில் பாரம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு கர்ச்சிஃபில் இந்த வேப்பிலையை நல்லா வச்சு கட்டி நீங்கள் தலையில் வச்சு அப்படியே பின்பக்கமாக நல்லா முடிச்சு போட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். உங்களுக்கு காய்ச்சலும் சரியாக போகும், அந்த தலைபாரமும் சரியாக போகும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு மெத்தடையுமே சேர்த்து நீங்கள் செய்யணும். முதல்ல வந்துட்டு ஆவி பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா அந்த தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு அந்த வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த வேப்பிலை இந்த மாதிரி வறுத்து இந்த சூட்டோடையே எடுத்து நீங்கள் ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் தலையண மாதிரி வச்சு உபயோகப்படுத்தலாம், இல்லை நெத்திலே வச்சு கட்டலாம். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காய்ச்சல், தலைபாரம் இது எல்லாமே சரியாக போகும். மூக்கடைப்பும் உங்களுக்கு சரியாக போகும். அந்த தொற்றுநோய் கிருமிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அழிஞ்சிரும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.